हेलो फ्रेंड्स, वेलकम टू होम फूड जोन। இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சீசன்ல கிடைக்கிற மாங்காவை வச்சு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம பிரெட்டுக்கும் நல்ல காம்பினேஷனா இருக்கும், சாண்ட்விச் செய்யும்போது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இதை செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1/4 கிலோ அளவுக்கு மாங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வச்சு ஒரு 5 to 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 5 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல மாங்காய் வெந்து இந்த அளவுக்கு மையா இருக்கும். இப்போ இன்னொரு பேனில் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதில் இறங்காது நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டோம்னா இதில் இருக்கிற சாஸ் எல்லாம் அப்படியே நமக்கு ஜூஸ் எல்லாம் நல்லா இதில் வெளியே இறங்கிடும். இந்த மாதிரி அமுக்கி விட்டு, இது நமக்கு தேவையில்லை, கடைசியில் இந்த மாதிரி வேஸ்ட் இருக்கும், இதை எடுத்துருங்க. இப்போது இவ்வளோ நல்லா திக்காக இருக்க பாருங்கள், இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், கொஞ்சமாக 1 பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெல்லம், 1/4 கிலோ வெல்லம் சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு பட்டை அப்படி முழுசாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் உருகி திரும்பவும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாத்திரத்தில் எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 வாசி அளவுக்கு நல்லா திக்காக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 வாசி திக்காயிருச்சு, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இது சரியான பக்குவமாக செக் பண்ணுறதுக்கு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிங்கன்னா எந்த பக்கமும் உலகாமல் அப்படியே பிளேட்லேயே நிற்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற பட்டையை மட்டும் வெளியே எடுத்துடலாம். இது நல்லா ஆறிடுச்சு, அவ்வளோதான். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 30 நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். பிரெட்டுக்குள்ளே நீங்கள் வச்சு கொடுக்கலாம், சப்பாத்தி கூட வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது குழந்தைங்களுக்கு சாண்ட்விச் செஞ்சிங்கன்னா அதில் கூட நீங்கள் இதை ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் போய் ஏதோ ஒரு ஜாம் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.